श्रीमद्वेदान्तरामान्मुदेति कृपयारिङ्गिनिन्यत्रभारम् तत्सम्प्राप्तागमान्तद्युदयमनगणम् चेष्टदा पूर्णमद्रम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमणिकरुणारभ्यमोक्षाश्रमन्तम् सत्त्वस्तम् श्रीवराहम् यधिवरमनघम् देशिकम् संश्रयामि. श्रीमन्नारायणीयम் பாகம் 21. 20வது பாகத்தில் பல நன்மைகளை தரக்கூடிய துருவனுடைய சரித்திரத்தை அனுபவித்தோம். இந்த பாகத்தில் துருவனுடைய வம்சத்தில் 7வது தலைமுறையில் பெரும் புகழ் பெற்ற அங்க மகாராஜாவிற்கு வேணன் என்ற பெயரில் கெட்டவனான நாஸ்திகன் புத்திரனாக பிறந்தான். அவனால் தேசமானது பல துன்பங்களுக்கு ஆளானது. அதனால் வருத்தமடைந்த மகாராஜா உமது திருவடிகளில் சரணமடைந்தார் என்று சொல்லி வேணனுடைய சரித்திரத்தையும் அவனது உடலை கடைந்த போது பகவான் சிவன் நாராயணனும் பிராட்டியும் தோன்றினார்கள் என்றும் அப்படி தோன்றிய பகவானே பிரிது மகாராஜா என்று அவருடைய சரித்திரத்தை இந்த பாகத்தில் நாராயண பட்டத்தை வர்ணிப்பதை அனுபவிக்கப் போகிறோம். ஜாதஸ்யத்ருவகுலயேவதுங்ககீர்த்தேஹ அங்கஸ்யவ்யஜனிசுதஸ்வேனநாமா யத்தோஷவிதிதமதிஸ்வராஜவர்யஃ தத்பாதே விஹிதமநாவண்ணம் கதோ பூத். ஒரு சாதாரண மனிதன் நாஸ்திகனாக இருந்தால் தன்னையும் தன்னைச் சேர்ந்தவர்களையுமே கெடுப்பான். ஆனால் ராஜகுலத்தில் பிறந்து ராஜ்யபாரம் செய்யும் ஒருவன் நாஸ்திகனாக இருந்தால் தேசமே கெட்டுப்போய்விடும். அப்படி துருவனுடைய நல்ல வம்சத்தில் வேணன் என்ற நாஸ்திகன் பிறந்தான். துருவனுடைய பிள்ளை வக்சரன், அவன் பிள்ளை புஷ்பார்ணன், அவன் மகன் வெஷ்டன், அவன் பிள்ளை சர்வதேஜஸ், அவனுக்கு சாட்சுஷமனு பிள்ளையாக பிறந்தான். அவன் புத்திரன் உள்முகன், இவனுடைய பிள்ளை அங்கன் என்ற அங்கராஜா. இவன் தன் வாழ்நாளில் அஸ்வமேதம் என்ற மகா யாகத்தை செய்தான் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. அங்கோ அஸ்வமேதம் ராஜ ரிஷி ராஜகார மகாக்கரதம் நாஜக்முர் தேவதா தஸ்மின் ஆகூதா பிரம்மவஹதிபிஹி. இதில் வேதவத்துக்கள் தேவதைகளை அழைத்தனர். ஆனால் எந்த தேவதையும் வரவில்லை. உடனே ராஜா மகரிஷிகளை பார்த்து, நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, ஏன் தேவதைகள் வரவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் கேட்டான். உனக்கு சந்ததி இல்லாததால் அவர்கள் வரவில்லை என்று கூறினார்கள். அவன் அவர்களை கேட்டுக்கொண்டதால் அவனுக்காக புத்திரகாமேட்சி யாகத்தை செய்தார்கள். பிள்ளையும் பிறந்தான். அவன் பெயர் வேணன். அவன் சிறு வயது முதல் தன் மாதாமகர் வீட்டில் வளர்ந்தான். அவர் மிகவும் அசுரத்தன்மை உடையவர். அதற்கேற்ப அவர் பெயரும் மிருத்யு. அதனால் வேணன் அதர்மத்தை கடைபிடிப்பவனாக வளர்ந்தான். கெட்ட சகாதார் கற்றவைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. சிறிது காலம் கழித்து தன் தந்தையிடம் வந்தான் வேணன். அவன் அதார்மிக்கனாக இருந்தான். சபால ஏவ புருஷோ மாதா மக மனோவிரத அதர்மாம்சோத்பவம் மிருத்யும் தேனாபவத் அதார்மிகா என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. இப்படி பிதா இருக்குமிடம் வந்தவன் சிறுவர்களுடன் விளையாடும் போது சிலரை பலாத்காரமாக கொன்று விட்டான். ராஜாவான அங்கன் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அதனால் மிகவும் மனம் நொந்து போனவன் எத்தோஷ வேசித மதிஹி என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அதனால் பலவாறு புலம்பினான் என்று. ஆக்ரீடே கிரீடிதோ பாலான் பயச்சான் அதிதாருணா பிரசஸ்ய நிரணு க்ரோஷா பசுமாரம் மமாரயதே தம் விசக்ஷ கலம் புத்திரம் சாசனேர் விவிதை நிருபா யதான சாசிதம் கல்போ பிரதமாதே சுதுர்மனாகா பிராயேன அபியர்ச்சிதோ தேவோ யோக்ரஜா கிரகமேதினா கதபத்தியம் வரம் மன்னே கதபத்தியாச்சுச்சாகம் பதாத்தி. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பகவானை வேண்டி கெட்ட பிள்ளை பிறந்தால் அது அவர்களுக்கு கெட்டதாக தெரியாது. நல்ல சத்புத்திரன் பிறந்து அவனுக்கு கெடுதல் ஏற்பட்டால்
அதனால் துக்கம் ஏற்பட்டு கெட்ட பிள்ளையே பிறந்திருக்கலாமே என்று நினைப்பார்கள் என்று புலம்பி நடுராத்திரியில் மனைவியான சுநீதியையும் ராஜ்யத்தையும் விட்டு யார் கண்ணிலும் படாமல் காட்டிற்கு சென்றான் அங்கராஜன். ஏவம் தனிர் விண்ணமனான் போகிரகன் நிஷீத உத்தாய மகோதயோதயாதி அலப்த நித்ரோனுபலக்ஷிதோ திரிபிரசித்வா கதோவேன சுகம் பிரசத்தாம். கோபத்தினாலும் வீணாக கவலைப்படுவதற்காகவும் அவன் காட்டிற்கு செல்லவில்லை. வேணனின் கெட்ட செயல்களால் பகவானை தியானம் செய்ய முடியவில்லை. உபாசிப்பதற்காக காட்டிற்கு சென்றான். உபாசனை செய்து சித்தி பெற்ற மகான்களுக்கு வெளி விஷயங்களால் பாதிப்பு ஏற்படாது. உபாசனையில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு வெளி விஷயங்கள் இடையூறாக இருக்கும். யோக சாஸ்திரம் தெரிந்த அங்கன் தியானம் பண்ண காட்டிற்கு சென்றான். இப்படி ஏகாகிர மனசுடன் பகவானை நினைத்து தியானிக்க ஆரம்பித்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுடைய எல்லா அவயவங்களையும் கண்டு பகவத் ஸ்வரூபானுபவத்தை கொடுக்கும் என்று நாரத மகரிஷி தனது பூர்வ ஜென்ம வரலாற்றை வியாசரிடத்திலே கூறுகிறார். தியாயத சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா உத்கந்தியாசுரகலாட்சஸ்ய ஏகாகிர சித்தத்துடன் பகவானுடைய திருவடி தாமரைகளை தியானம் செய்து பக்தியினால் நெஞ்சுருகி கண்ணீர் சொரியும் எனக்கு. அப்பொழுது பகவான் ஹரி என்ற ஸ்ரீமன் நாராயணன் கொஞ்சம் கொஞ்சமாக என் ஹிருதயத்திலே தோன்றினார். ஆகையால் ராஜ்யத்தை ஆளும் அரசர்களுக்கு துக்கம் ஏற்பட்டாலும் பகவானுடைய திருவடிகளை பற்றுவதுதான் கதி என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. இரண்டாவது ஸ்லோகத்தில் வேணனுக்கு பட்டாபிஷேகம், அவன் யாகங்களுக்கு தடை போடுவதை வர்ணிக்கிறார். அங்கன் தனது புத்திரனின் கெட்ட செயல்களால் காட்டிற்கு சென்றான். அதனால் வருத்தமடைந்த ஆச்சாரியர்கள், மந்திரிகள், சிநேகிதர்கள், பிரஜைகள் கூட்டம் கூட்டமாக தேடினார்கள். ஹிருதயத்தில் இருக்கும் அந்தர்யாமியான பகவானை ஆச்சாரியோபதேசம் இல்லாமல் கெட்ட யோகிகளால் எவ்வளவு தேடினாலும் பார்க்க முடியாதோ, ராஜ்யத்தின் அருகில் உள்ள காட்டிலேயே இருந்த அங்கராஜனை இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இங்கே வெகு தூரத்தில் இல்லாமல் நமது தேகத்திலேயே இருக்கும் பகவானை கெட்டவர்களால் ஒருபொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. இதை ஸ்ரீமத் பாகவதம் மிக அழகாக வர்ணிக்கிறது. விஜ்ஞாய நிர்வித்யகதம் கதம் பதிம் பிரஜாக புரோஹிதமாத்த சுகர்கணாதய பாபோபிதலாய வேணு பட்டத்திரி கூறுகிறார். பாபியான இருக்கக்கூடியதான இவன் அரசனாக கூடாது என்று எல்லோருடைய விருப்பமாக இருந்தாலும் அரசன் இல்லாத நாடு நன்றாக இருக்காது என்று வேறு வழி இல்லாமல் ஒரு சிலரால் வேணன் அரசனாக்கப்பட்டான். பிரகிருத்திய சம்மதம் வேணம் அபிஷிஞ்சன் பதிம்புவகா. இவன் பாவியாக மட்டுமில்லாமல் மிகுந்த வீரியம் உள்ளவனாகவும் இருந்தான். நல்லவனுடைய வீரியம் நாட்டிற்கு நல்லதை கொடுக்கும், கெட்டவனுடைய வீரியம் தீங்குதான் செய்யும். ஆகையினால் இவன் எல்லோரை காட்டிலும் தானே பலவான் என்று தற்புகழ்ச்சி செய்து கொண்டான். உலகில் அதர்மத்தை பரப்ப தண்டோரா போடச் செய்தான். ந யஷ்டவ்யம் ந தாதவ்யம் ந ஹோதவ்யம் ஜாக்ஷதே இதன்யவாரயத் தர்மம் பீரி கோஷேன சர்வசஹ. இனிமேல் பிராமணர்கள் யாகம் செய்யக்கூடாது, தானம் செய்யக்கூடாது, ஸ்ராத்தம் முதலான கர்மாக்கள் பண்ணக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டான். வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள யாகங்கள் யாவும் பகவானுக்கு அர்ப்பணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஏதாவது ஒரு சின்ன கர்மாவை செய்பவனுக்கு அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். யஜ்யோகி சிரேஷ்டதமம் கர்மா என்று சொல்லியிருப்பதால் யஜ்யம் ஒன்றுதான் எல்லா உலகத்திற்கும் க்ஷேமத்தை கொடுக்கும். அதற்கு தடை உத்தரவு போட்டான் வேணன். மூன்றாவது ஸ்லோகத்தில் வேணன் பகவானின் நிந்தனை செய்ததால் முனிவர்களின் சாபத்திற்கு ஆளாகி மரணத்தை அடைந்தான் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. யாகம் முதலிய தர்ம காரியங்களை செய்யக்கூடாது என்று வேணன் தடுத்தான். அதனால் பல துன்பங்கள் ஏற்படவே மகரிஷிகள் வேணனுக்கு சில நல்லவைகளை உபதேசம் செய்தார்கள். அதற்கு வேணன் சொன்ன பதிலே ஸ்ரீமத் பாகவதம் அழகாக வர்ணிக்கிறது. அஸ்மான் மான் கர்ம பிரவிப்ராகா
யஜத்வம் கதமத்சராக பலிம் ச மஹ்யம் ஹரத மத்தோன்யக்கோக்ரபுக்குமானே. என்னை தவிர வேறு தெய்வம் எது? முனிவர்களே, கர்மாக்களால் என்னையே நீங்கள் ஆராதிக்க வேண்டும், என்னிடமே ஹோமங்களை பண்ண வேண்டும், பூஜைகள் பண்ண வேண்டும். கோ யஜ்ஞ புருஷோ நாம யத்ரவோ பக்தி ரீதிருஷி பர்த்ருஸ்னேக விதூராணாம் யதாச்சாரே குயோஷிதா. என்னிடம் தேசம் இருப்பதால் வேறு தெய்வம் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். என்னை தவிர யஜ்ன புருஷன் வேறு யார்? நீங்கள் அவனிடம் மிகுந்த அன்பு வைத்திருப்பது துஷ்ட ஸ்திரீகள் கள்ளபுருஷனிடத்தில் வைத்திருக்கும் நட்புக்கு சமமாகும் என்று மகரிஷிகளை பார்த்து நிந்திக்கிறான் வேணன். இவன் பகவானை நிந்திக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ளாததால், பகவான் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ளாததாலும், வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள யஜ்ஞதான கர்மாக்களை செய்யக்கூடாது என்று தடுத்தான். அதனால் இவனை நாஸ்திகன் என்கிறார்கள் பெரியோர்கள். இரண்யகசிபு போன்றவர்கள் தெய்வம் இல்லை என்று சொல்லவில்லை, தெய்வத்தை தன்னை விட உயர்வாக கருதவில்லை. ஆனால் வேணும் எதிலும் சேராதவன். ராஜசூய யாகத்தில் சிசுபாலும் பகவானை கண்டபடி நிந்திக்கிறான், ஆனாலும் மோட்சமடைந்தான். வேணும் பகவானை நிந்தித்தான், தர்ம காரியங்களை தடுத்தான், அதனால் முனிவர்களால் சபிக்கப்பட்டு நாசமடைந்தான். பகவன் நிந்தயா வீணாதிஜேஸ்தமசி பாசிதா என்று வர்ணிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். பகவானை அடைவதற்கு பக்தி ஒன்றே காரணம் கிடையாது. ஐந்து காரணங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. காமாத் த்வேஷாத் பயாத் ஸ்நேஹாத் யதா பக்தேஸ்வரே மனஹ ஆவேஷ ததகம் ஹித்வா பகவத் சத்யதிம் கதாகா கோப்யஃ காமாத் பயாத் கம்சோ த்வேஷாத் சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாத் விஷ்ணயஹ ஸ்நேஹாத் யூயம் பக்த்யா வயம் பிரபோ காமத்தினால் கோபிகைகள், பயத்தினால் கம்சன், தேசத்தினால் சிசுபாலன், பந்து ஸ்நேகத்தினால் பாண்டவர்களாகிய நீங்கள், பக்தியினால் நாங்களும் க்ஷேமத்தை அடைகிறோம் என்று நாரத மகரிஷி தர்மபுத்திரம் சொல்கிறார். வேணன் புருஷனாக இருப்பதால் கோபிகைகள் போல் காமத்தால் பகவானை அடைய முடியாது. சிசுபாலன் முதலியவர்கள் போல் ஏதாவது ஒன்றில் ஈடுபாட்டுடன் செய்பவனும் கிடையாது. என்று உன்னிடத்தில் நிந்தையான சொற்களை சொல்லுவதில் ஈடுபட்டவன் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. ஆகவே வேணன் சிறந்த முனிவர்களால் சபிக்கப்பட்டு பிரம்மசாபத்திற்கு ஆளானான். அது சாபமாகிற அக்னியில் உத்தில் பூச்சி விழுந்தது போல சபாக்னோ சலபதசா மனாயிவேனஹா என்று சொல்லி மகான்களின் சாபத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதையும் உணர்த்துகிறார் பட்டத்தில். நான்காவது ஸ்லோகத்தில் பகவான் பொதுவாக அவதரிப்பதை வர்ணிக்கிறார். முனிவர்களின் சாபத்தினால் வேணன் அழிந்தான் என்பதை நிஜத்மருகுங்கிருதைர்வேணம் சதம் அச்சுத நிந்தயா என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. அதாவது பகவானை நிந்தித்ததால் ஹூங்காரத்தினாலேயே முனிவர்கள் அழித்தனர். அப்படி மரணமடைந்த வேணனின் உடலை அவனது தாயான சுனீதி மந்திர பலத்தினால் காப்பாற்றி வந்தால் இப்பொழுது தேசமோ அரசன் இல்லாத நாடாகிவிட்டது. அதனால் பாபங்கள் அதிகமாகி பிரஜைகள் கெட்ட வழிகளிலும் கெட்ட செயல்களிலும் அதிகமாக ஈடுபட்டனர். இதனால் கவலை கொண்ட முனிவர்கள் அரண்மனைக்கு வந்தனர். அவர்களை கண்டதும் வேணனின் தாய் சுனீதி வேணனின் சரீரத்தை பிழைக்க செய்யும்படி வேண்டினாள். ஆனால் மகாபாவியான் அவனை பிழைக்க செய்ய மனம் வரவில்லை முனிவர்களுக்கு. இருந்தாலும் அரணிக்கட்டையை கடைந்து யாகங்களுக்கு அக்னி எடுப்பது போல வேணனின் தொடையை கடைந்தார்கள். அதிலிருந்து விகாரமான ஒரு மனிதன் தோன்றினான். காக கிருஷ்ணோதிகரஸ்வாங்கோகரஸ்வபாபுரு மகாகணுகு கிரஸ்வபான்யும் நாசாக்ரோ ஏனாகரஜ்ஜாயமானோ வேணகல்மஷபுல்பணம். அந்த மனிதன் காக்கை போல் கருப்பாகவும் குட்டையாகவும் முகவாய்க்கத்தை பெரியதாகவும் கைகால்கள் சிறியதாகவும் அமுங்கிய மூக்கும் சிவந்த கண்கள் சம்பட்டை மயிர் இப்படி தோன்றினவன் முனிவர்களை பார்த்து வணங்கி மிகவும் கவலையுடன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
முனிவர்கள் அவனை நிஷீத உக்கார் என்று சொன்னார்கள். அப்படி அவன் வம்சத்திலிருந்து தோன்றினவர்களே நிஷாதர்கள், மலைவாசிகள், காட்டுவாசிகள். வேணனின் மொத்த பாவத்தின் உருவம்தான் இந்த மனிதன். அதனால் வேணனின் உடலில் இருந்த பாவங்கள் எல்லாம் போனதும் முனிவர்கள் அவனது கைகளை கடைந்தனர். அதிலிருந்து மகாவிஷ்ணு அம்சமாக பிரதுவும் மகாலட்சுமியின் அம்சமாக அர்ச்சிஸ் என்ற ஒரு ஸ்திரீயும் உண்டானார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. புனபாலினி. இப்படி தம்பதிகள் தோன்றினவர்களை பார்த்து மகரிஷிகள் மிகவும் சந்தோஷப்பட்டனர். ஆனால் பட்டத்திரி தொம் ஆவிராசிஹி என்று தாங்கள் தோன்றினீர் என்று வர்ணிக்கிறார். ஐந்தாவது ஸ்லோகத்தில் பிருது மகாராஜா பூமியை சமப்படுத்துவதை வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, பிருது என்ற பிரசித்தி பெற்ற நீர் சூத்த புராணிகர்களால் எதிர்காலத்தில் நீர் செய்யக்கூடிய வீரச் செயல்களை பற்றி பாடப்பெற்றீர். வேணனின் கொடுமைகளால் எல்லா சம்பத்துகளையும் விழுங்கிவிட்ட பூமியை தங்களின் வில்லினால் சமப்படுத்தினீர். விஷ்ணுவின் அம்சமாக பிருது தோன்றிய பொழுதே லட்சுமியின் அம்சமாக அர்ச்சிஸ் தோன்றி பிருதுவின் மனைவியானாள். உலகில் முதன் முதலில் ராஜா என்ற பெயரையுடைய தாங்கள் ஆதிராஜன் என்று அழைக்கப்பட்டீர். அயம் து பிரதமோ ராஜ்யாம் புமான் பிரதியதாயசா பிருதுர்நாம மகாராஜோ பவிஷ்யதி பிருதுஸ்ரவாகா. இவர் ராஜாக்களுக்கெல்லாம் தலைவராகவும் பிருது என்ற மகாராஜாவாகவும் உலகில் கீர்த்தியை பரவ செய்ய போகிறார் என்று இவர் லோகத்தை காக்க வேண்டும் என்றும் சாட்சாத் ஹரியே பிருதுவாகவும் அனபாயினியாக லட்சுமியே அவர்கள் மனைவியாகவும் தோன்றியுள்ளார்கள் என்று ரிஷிகள் கொண்டாடினார்கள். கந்தர்வர்கள் தானம் செய்தனர். சித்தர்கள் புஷ்பவருஷம் செய்தனர். தேவஸ்திரீகள் நர்ஜனம் செய்தனர். சங்கம், தூரியம், திந்திவி முதலான வாத்தியங்கள் ஆகாசத்தில் வாசிக்கப்பட்டன. தேவர்கள், ரிஷிகள், பித்திருக்கள் எல்லாம் கூட்டமாக வந்தனர். அப்பொழுது பிரம்மா அங்கே வந்து வேணனின் பிள்ளையான வைன்யன் என்று சொல்லக்கூடிய பிருதுவின் வலது கையில் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடையாளமான சக்கர ரேகையும் கால்களில் பத்மரேகையும் இருப்பதை கண்டு ஹரியின் அம்சம் என்று தீர்மானித்தார். வைன்யஸ்ய தட்சிணேகஸ்தே திருட்வா சின்னம் கதாபிருதா ஆகையோர் அரவிந்தம் தந்தை வேணே ஹரே கலாம். அர்ச்சிசுடன் பிருதுவிற்கு பிராமணர்கள் பட்டாபிஷேகம் செய்து வைத்தனர். பிரம்மா முதலான தேவர்கள் கவச்சம் முதலான வஸ்துக்களை பரிசாக அளித்தனர். பிரஜைகள் கொண்டாடினார்கள். தஸ்யாபிஷேகாரப்தோ பிராமணைர் பிரம்மவாதிபிஹி ஆபிஷேசனிகான்யஸ்மி ஆஜக்ரு சர்வதோ ஜனாக சுதோதமாகதோ பந்தி தம் ஸ்தோதும் உபதஸ்திரே அதாவோ மாஹுராஜானம் மனோரஞ்சனகை பிரஜாக. இப்படி கொண்டாடிய மக்கள் பிருதுவின் நீதிமுறைகளை கொண்டாடினார்கள். மனதில் நிலையான உறுதி உடையவர், உண்மையை பேசுபவர், வேதாத்தியனம் செய்த வேதவித்துக்களிடம் அன்பு கொண்டவர், பெரியோர்களை மதிக்கக்கூடியவர், எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவர், ஏழைகளிடம் வாத்சல்யம் உடையவர், துஷ்டர்களிடம் யமன் போல் தோன்றக்கூடியவர் என்று பலவாறாக கொண்டாடினார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. திருடௌ வரதா சத்யசந்தா பிரம்மண்யோ விருத்தசேவகா சரண்யசர்வபூதானாம் மானதோ தீனவத்சலா மாதிருபக்தி பரஸ்த்ரீஷு பத்ன்யாம் அர்ஜைவாத்மனா பிரஜாசித் திருவத்ஸ்வித்தஹா கிங்கரோ பிரம்மவாதினாம் தேஹீனாம் ஆத்மவத் பிரேஷ்டஹா சுகதானந்தி வர்தனா முக்த சங்க பிரசங்கோயம் தண்டபாணி ரசாதிஷு வேணனுடைய பாபத்தால் பூமியில் உள்ள எல்லா பெயர்களும் மறைந்துவிட்டன என்பதை ஏனார்த்தியா கபலிதம் சம்பதம் தரித்திரியம் என்று வர்ணிக்கிறார் பட்டத்தி. அதனால் வறுமையை அடைந்த மக்கள் பிருதுவை சரணமடைந்து எங்களுக்கு ஏற்பட்டுள்ள வறுமையை போக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. வயம் ராஜஞ்சாடரேன் அபிதத்தாயதாக்னினா கோடரஸ்தேன விரக்ஷாக சுவாமஜயாதா சரணம் சரண்யன்யத் சாதிதோ விருத்திகரப்பதினா. மரப்பொந்தில் ஏற்பட்ட நெருப்பால் மரங்கள் எரிவது போல நாங்களும் பசியால் வாடுகிறோம் என்று கூறினார்கள்.
இதை கேட்ட பிறகு மிகவும் கோபம் கொண்டு பூமியை வதம் செய்ய தீர்மானித்தார். உடனே பூமி பசுரூபம் எடுத்து பல திக்குகளில் ஓடியும் பயனில்லாமல் தன்னை காப்பாற்ற பிருத்வியை வேண்டினான். பாகம் பரிதிஷியா விருந்தே நத்தனோதி நோகவசு என்று கர்த்தனையை மீறியதால் உன்னை தண்டிக்கப் போகிறேன். யாகங்களில் உனக்காக ஹோமம் செய்யப்படுகிறது, அதனால் தானியங்கள் மூலிகள் இவற்றை தராமல் வைத்திருக்கிறாய் என்று சொன்னதை கேட்ட பூமி பிரார்த்தி, சிருஷ்டிக்கப்பட்ட மூலிகைகள் தபோனுஷ்டானம் இல்லாதவர்களால் அனுபவிக்கப்படுகிறது. யாகத்திற்கு பயன்படாமல் புஜித்தால் அது மறுபடியும் உழைக்காது, அதனால் மறைத்து வைக்கிறேன். அதனால் பெரியோர்கள் பின்பற்றிய வழியில் தாங்கள் ஒரு கன்றையும் பாத்திரத்தையும் தயார் செய்து கொண்டு என்னிடம் கறந்து கொள்ளுங்கள். ஹே அரசே, மழை ஜலங்கள் கோடை காலத்திலும் என்னை விட்டு போகாதபடி மேடு பள்ளங்களை நிரவி சமப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆகவே தானியங்கள் அஜம் பில்வம் முதலிய மரங்கள், கூர்மம் கவிஞ்சலம் போன்ற பட்சிகள் இவைகள் எல்லாம் யாகத்தில் உபயோகப்பட்டால் மறுபிறவில் மேன்மை அடையும் என்றும் சொல்லப்படுகிறது. ஓஷத்யப்பசவோ விரக்ஷாகா திரியஞ்ச பக்ஷிணஸ்ததா யஜ்ஞார்த்தே நிதனம் பிராப்தாக பிராப்னுவந்தி உஸ்ருதி புனகா. இப்படி புது தன்னுடைய வில்லினால் பூமியை சமப்படுத்தியதால் பூமிக்கு பிருத்திவி என்ற பெயர் வந்தது. ஆறாவது ஸ்லோகத்தில் பூமியிலிருந்து எல்லா ரசங்களையும் கறந்தது பற்றி வர்ணிக்கிறார் பட்டத்திரி. ஹே குருவாயூரப்பா, காமதேனு போன்ற அந்த பூமியை தேவர் மனிதர் போன்ற குலத்தலைவர்களாய் கண்டுகளாக கொண்டு அவர்களுக்குரிய கடமை என்ற பாத்திரங்களில் வேண்டிய பொருட்களை கறந்து கொண்டீர்கள் என்கிறார். ரிஷிகள் பிரகஸ்பதியை கன்றாக வைத்து வாக்கு மனது காதுகள் என்ற பாத்திரத்தில் தூய்மை சுத்தம் வேதங்களை கறந்தார்கள். தேவகணங்கள் இந்திரனை கன்றாக கொண்டு சுவர்ண பாத்திரத்தில் சோமரசம் அமிர்தம் இவைகளை கறந்தார்கள். அசுரர்கள் பிரஹ்லாதனை கன்றாக வைத்து இரும்பு பாத்திரத்தில் மதுபானத்தை கறந்தார்கள். கந்தர்வர்கள் அப்சரஸ்திரீகள் விஸ்வாவசையை கன்றாக வைத்து பத்ம பாத்திரத்தில் மனதிற்கு அமைதியை தரக்கூடிய சங்கீதத்தை கறந்தார்கள். பித்திருக்கள் அரியமாவை கன்றாக வைத்து மண் பாத்திரத்தில் கவ்யத்தை கறந்தார்கள். இப்படி சித்தர்கள் முதலானவர்களும் தங்களுக்கு விருப்பமானவைகளை கறந்து கொண்டனர். அவரவர்கள் கறந்தது அவர்கள் அவரவர்களுக்கு ஆகாரமானது என்று வர்ணிக்கிறார். ஏழாவது ஸ்லோகத்தில் அஸ்வமேத யாகத்தை பற்றியும் அதை தடுத்த இந்திரனின் தோல்வியை பற்றியும் வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, மும்மூர்த்தி வடிவம் கொண்டவரே, யாகங்களால் தங்களையே ஆராதித்துக் கொள்ள நூறாவது அஸ்வமேத யாகமானது நடத்த ஆரம்பிக்கப்பட்ட போது பொறாமையால் இந்திரன் நீச்சமான வேஷம் போட்டுக்கொண்டு தடுக்க வந்தான். யாகங்களிலேயே மிகவும் சிறந்ததான யாகம் அஸ்வமேத யாகம். இது பிரம்மஹத்தி முதலான எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியது. சர்வம் பாப்மானம் தரதி என்றும் தரதி பிரம்மஹத்யான் யோ அஸ்வமேதேன யஜதே என்றும் வேதம் கூறுகிறது. இந்த யாகத்தை ஒரு தடவை செய்வதே ரொம்ப கஷ்டம். இதை பிரிது 100 முறை செய்தார். இந்த ஸ்ரீமன் நாராயணனே பிரிதுவாக தோன்றி யாகம் செய்கிறார். யாகத்தினால் எம்பெருமான் ஆராதிக்கப்படுபவன். இவர் பிரம்மா ருத்ரன் இவர்களை ஆராதிக்கிறாரா என்று கேட்டால் மூவராகிய ஒருவனே என்று சொல்வதால் ஆத்மானம் எஜதி தன்னையே ஆராதித்துக் கொண்டான் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. இப்படி அஸ்வமேத யாகத்தை நடத்த ஆரம்பித்த போது இந்த யாகத்திற்கு முக்கியமான குதிரையை நாஸ்திக வேஷம் கொண்டு இந்திரன் அபகரித்தான் என்று சதமக ஏத்த நீச்ச வேஷோ ஹிருத்வாஸ்வம் என்று வர்ணிக்கிறார். எல்லா தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் யோகீஸ்வரர்களும் யாகத்தில் கலந்து கொள்ள யாகம் ஆரம்பித்த பொழுது பூமி தேவி எல்லா ஐஸ்வர்யங்களும் கொடுக்க ஆரம்பித்து விட்டாள். எத்ர தன்மதுகா பூமிஹி சர்வ காமதுகா சதி லோக்திஸ்ம அபீட்சிதான் யஜமான பாரத. இதை கண்ட இந்திரன் பொறாமையினால் காக்கண்ட வேஷம் நாஸ்திக வேஷம் தரித்து கொண்டு வந்தான் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. யானி ரூபாணி ஜக்ரிஹே இந்திரோ ஸ்ரீய ஜிகீர் ஹய ஜிகீர்ஷயா தானி பாபஸ்ய கண்டானி லிங்கம் கண்ட விஹோச்சதே. பாகண்டம் என்பது பாப அடையாளங்கள் உள்ள உருவம். அந்த வேஷத்தோடு குதிரையை அபகரித்து மாயமாய் மறைந்து விட்டான். இதை மகா தபஸ்வியான அத்ரி மகரிஷி பார்த்து விட்டார். உடனே பிருது புத்திரனை அனுப்பி அதை மீட்டு வரும்படி செய்தார்.
அவளும் அந்த குதிரையை மீட்டு வந்தான். அதனால் சந்தோஷமடைந்த மகரிஷிகள் விஜிதாஸ்வன் என்று அவனுக்கு பெயர் வைத்தார்கள். அத்திருநா சோதிதோ கந்தும் பிரதுபுத்திரோ மகாரத அன்வத்ரவத் அபிகுருத்தோ ராவணம் கிருத்ராடிவ சுவாசம் ரூபம் சதத்வா தஸ்மாந்தர்ஹிதஸ்வராதி வீரஸ்வபசும் மாதாய பிதுர்யஜ்ஞம் உபேய்வான் சப்தசிதாத்புதம் கர்மா விசக்ஷ பரமரிஷய நாமதேயம் ததுஸ்தஸ்மை விஜிதாஸ்வயிதி பிரபோ என்று வர்ணிக்கிறார். எட்டாவது ஸ்லோகத்தில் யாகங்களால் சந்தோஷப்பட்ட பகவான் பிதுர் மகாராஜாவிற்கு நேரில் தரிசனம் கொடுத்ததை வர்ணிக்கிறார். தேவேந்திரன் பல உருவங்களுடன் பல முறை யாக குதிரை திருடினார். சிகப்பு வஸ்திரத்தை தரித்து கொண்டும் ஜடை தரித்து சாம்பல் பூசிக்கொண்டும் வஸ்திரம் இல்லாமலும் பல உருவங்களிலும் வந்தார். இவற்றை பார்த்த சிலர் இதுதான் சித்தரூபம் என நினைத்து தாங்களும் தரித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். இதனால் கோபம் கண்ட பிரது இந்திரனை அழிக்க முற்பட்டார். உடனே யாகம் செய்யும் நீ வேதத்தில் எதை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லியுள்ளதோ அதைத் தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது என்று ரித்திகள் தடுத்து விட்டனர். ஆனால் இப்படி யாக பசுவை அபகரிப்பவனை வதம் செய்யலாம் என்று வேதமே சொல்லியிருப்பதால் ஏ பசு விமத்னே எஸ்தான் காமர்யதார்த்திமாட்சேயுகோ இதி என்பதால் ரித்திகள் அவனை கொள்வதற்கு தட்சிணாக்னியில் ஆபிசார ஹோமம் செய்ய முற்பட்டார்கள். ஆனால் பிரம்மா அவர்களை தடுத்து பிருதுவிடம் கூறினார், இந்திரன் குதிரை எடுத்துக்கொண்டு போகட்டும், நீ எந்த யக்ஞ புருஷனை ஆராதிக்கிறாயோ அவனுடைய சரீரம்தான் இந்திரன், நீ மோட்ச தர்மம் அறிந்தவன், ஒரு ஒன்று குறைந்தால் பரவாயில்லை என்று கூறினார். புது கீர்த்தே புதோர் பூயாதி கர்கி ஏகோண சதக்கிருதுகு அலம் தே கிருது விசிஷ்டேகி எத்பவான் மோட்ச தர்மவிதி என்று. உடனே அங்கே இந்திரனுடன் பகவான் வந்து யாகங்களால் சந்தோஷப்பட்டு பிருதுவை பார்த்து சொன்னார், இந்த இந்திரன் தான் யாகத்தை தடுத்தவன், உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்துள்ளான், இவனை மன்னித்து விடு என்று கூறினார். பகவான் அபிவைகுண்டா சாக்கம் மகவதா விபு யஜ்ஞேர் யஜ்ஞவதி ஸ்துஷ்டோ யஜ்ஞபுக்தம் மபாஷத. சாதுக்கள் யாருக்கும் கடுதல் நினைக்க மாட்டார்கள் என்றும் சரீரம் ஆத்மா ஆகாது என்ற கருத்தையும் உபதேசிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். சுதிய சாதவோ லோகே நரதேவ நரோத்தமாக நாபிதுருஷ்யந்தி பூதேவ்யோ எரிகினாத்மா கலேவரம். தேவேந்திரன் பகவானின் அம்சமான புது மகாராஜாவினுடைய பாதங்களை தொட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டான். புது மகாராஜாவும் அவனை அன்புடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு அவன் மேல் இருந்த தேசத்தையும் விட்டார். அனுசாத்தியாதேசம் சிரசா ஜக்ரிஹே ஹரேகே பிரசந்தம் பாதையோ பிரேம்னா கிரீடிதம் சேன கர்மனா சதக்கிருதம் பரிஸ்வஜ வித்வேஷம் விசர்ஜா என்று. ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பிருத்து மகரிஷிகளுக்கு தர்மோபதேசம் செய்வதையும் அப்பொழுது சனகாதிகள் வருவதையும் வர்ணிக்கிறார். பகவான் பிருத்துவை பார்த்து வரம் கேட்க சொன்னார். சாதாரண வரங்களை கேட்காமல் பக்தி ஒன்றையே வரமாக கேட்டார். அதை பகவான் அனுகிரகித்தார் என்பதை சப்தத்தம் வரம் உபலப்ய பக்தி மேகாம் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. இதே ஸ்ரீமத் பாகவதத்தில் நகாமையே நாத ததப்யகம் கசிது நயத்ர சரணாம்புஜாசவா மகத்தாம் மகத்தம் மாந்தர்கதையாதி முகச்சுத விதிச்ச கர்ணாயுதமேஷமே வரகா என்று பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு பக்தி பண்ணினால் போதும், அவனுடைய திருவடிகளை தியானம் பண்ணினால் போதும் என்கிறார். பிருது மகாராஜா பல காலம் ராஜ்யம் நடத்தி உலக விஷயத்தில் பற்று இல்லாமல் கங்கை கரையில் வசித்து வந்தார். அப்பொழுது முனிவர்கள் சத்திரயாகம் நடத்தி வந்தார்கள். அதற்கு தேவர்களும் பிரம்மரிஷிகளும் ராஜரிஷிகளும் வந்தனர். அந்த சமயத்தில் ராஜா சாதுக்களுக்கு தர்மத்தை பற்றி உபதேசித்தான். இதை சத்ரஸ்தம் முனிநிவகம் ஹிதானி சம்சன்னே என்று வர்ணிக்கிறார் பட்டத்தில். இப்படி தர்மங்களை சொன்ன அரசனை சாதுக்கள் புகழ்ந்து பேசும்போது சனகாதி முனிவர்கள் ஆகாச மார்க்கமாக அங்கே வந்து இறங்கினார்கள். அவர்களை கண்ட அரசன் அவர்களுக்கு உயர்ந்த ஆசனங்களை சமர்ப்பித்து அமர வைத்து முறைப்படி ஜலத்தினால் பாத பூஜை செய்து அந்த தீர்த்தத்தை தலையில் புரோக்ஷித்துக் கொண்டான். விதிவத் பூஜையான் சக்கரே கிரீதாஜ அத்யர்கனாசனானே தற்பாத சௌச்சசலிலேகி மார்ஜிதாலகபந்தனா என்று பாகவதம் வர்ணிக்கிறது.
பத்தாவது ஸ்லோகத்தில் அரசனுக்கு ஆத்மஜான உபதேசம் பண்ணதை வர்ணிக்கிறார். சனகாதி முனிவர்கள் உபதரித்து பாதபூஜை செய்த புதுமகாராஜாவிற்கு சனத்குமாரர் பிரம்மஜானத்தை பற்றி உபதேசம் பண்ணினார். அவிவேகிகளுக்கு பிரம்மமானது வெகு தூரத்தில் இருக்கும், விவேகிகளுக்கு மிக அருகிலேயே இருக்கும். உலகில் உள்ள ஞானிகளுக்கெல்லாம் குருக்களாக உள்ள சனகாதி முனிவர்கள் பிருத்திவி இருக்கும் இடம் தேடி வந்து அனுகிரகம் செய்தார்கள். அவர்களை பார்த்து பிருது சம்சாரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கும் ஜீவனுக்கு மிகவும் முயற்சி செய்யாமல் க்ஷேமம் எதனால் ஏற்படும் என்று கேட்டார். அதற்கு சனத்குமாரர், பகவானை தவிர மற்ற விஷயங்களில் பற்றில்லாமலும் பகவானிடத்தில் திருடமான பக்தியும் இருக்க வேண்டும் என்று உபதேசித்தார். பகவானிடத்தில் மகாவிஸ்வாசம், பகவானை ஆராதிக்க வேண்டும் பகவதாராதனம், பக்தி ஞானம் இவற்றில் ஆசை, வேதாந்த காலக்ஷேபம், பாகவதர்களிடத்திலே பக்தி, பகவத் கதாசிரவணம், உலக விஷயப்பட்டுள்ளவர்களிடத்தில் சேர விருப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், அவர்கள் ஆசை காட்டும் வஸ்துக்களில் வைராக்கியத்துடன் இருக்க வேண்டும், தனியாக இருக்கும் சமயத்தில் பகவத்யானம் செய்ய வேண்டும், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், எது நமக்கு நன்மை என்று நினைத்து பார்க்க வேண்டும், பலனை எதிர்பார்க்காமல் ஜபம் கர்மானுஷ்டானம் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ண வேண்டும், பிற மதங்களை தூஷிக்காமல் இருக்க வேண்டும், குடும்ப ரட்சணத்தில் கவலைப்படாமல் இருக்க வேண்டும், சுகதுக்கம் குளிர் வெப்பம் இரண்டையும் பொறுத்து கொள்ள வேண்டும், பகவானின் திருக்கல்யாண குணங்களை அடிக்கடி நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று 17 விஷயங்களை கடைபிடித்தால் உலக விஷயத்தில் பற்றில்லாமலும் பகவத்பக்தி ஏற்பட்டு சுலபமாக க்ஷேமத்தை அடையலாம் என்று உபதேசித்தார் என்று ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. விஜயானம் சனக முகோதிதம் என்று சங்கரமாக பட்டத்திரி வர்ணிக்கிறார். உபதேசம் செய்த பிறகு அரசனை புகழ்ந்து சனகாதி முனிவர்கள் ஆகாச மார்க்கமாக சென்றனர் என்பதை தே ஆத்ம யோக பட்டய ஆதிராஜேன பூஜிதாக சீலம் ததீயம் சம்சந்தா கே பூவன் விஷதாம் ரிணான். உபதேசம் பெற்ற பிறகும் பல வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கர்ம பலன்களை பிரம்மார்ப்பணம் செய்து 5 புத்திரர்களிடம் ராஜ்யபாரத்தை ஒப்படைத்து பத்னியுடன் தபோவனம் சென்று கந்தமூல பலாகாரா என்று கிழங்கு வேர் ஜலம் பதங்கள் இவைகளை சில காலம் ஆகாரமாக கொண்டு தவம் செய்து பகவத் சாயுஜ்யத்தை அடைந்தார் என்பதை சுவாத்மானம் சுயம்பகமகா என்று பரபிரம்மத்தை தானாகவே அனுபவித்தீர் அல்லவா குருவாயூரப்பா என்றும் என்னுடைய ரோகத்தையும் சீக்கிரமாக போக்கி காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்தில் தக்ஷனின் புனர்ஜென்ம சரித்திரத்தை அனுபவிக்கலாம். சிவதேவராக மகாதேசிகாய நமஹா.